நீங்கள் வடநாட்டுக்காரன்ட்டேருந்து பால்பூரி பேனிபூரி சேர்ந்துக்கிட்டீங்கள, அவங்கள்ட்ட இல்லை ஒரு நல்ல ஆட்டிடியூடு என்ன தெரியுமா, எந்த வீட்லேயும் வெளியில் கிளம்பும் போது பேரண்ட்ஸோடைய திருவடியை வணங்கிடுவான். அவன் உள்ளே வந்தோன்னா அப்படின்னு தொட்டு கும்பிடுவான். சார் இவர் என்ன லயன்ஸுக்கு தான் கவர்னர், ஆனாலும் அப்படி வரப்பாக உட்காந்துருப்பார், தராக இருந்தால் பிடிம்பாரு பிடிம்பாரு. ஆனால் என்னென்னா கொஞ்சம் கிட்டக்கு போய் அவர்கிட்ட பழகிட்டான் ஈஸியாக கார் சாவியே வாங்கிட்டு போயிடலாம், ஏமாத்திடலாம். ஏன் தெரியுமா, இது இதெல்லாம் போலிங்கிறது அவருக்கு தெரியும் சார். எவன் ஒருத்தன் பழகும் போது நட்புக்கு தன்னோட பழகினவனையும் தன்னோட இருந்தவனையும் உயர்த்தணும்னு நினைக்கிறானோ அவர் தான் சார் கவர்னர் ஆக முடியும். அப்ப இங்க எல்லாருமே நான் கூட சொல்றேன், யாராவது உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா உண்மையாவே இன்னொருத்தர் லைன்ல கொண்டு வந்து மெம்பரா சேருங்க. முடிஞ்சவங்க நிறைய சோசியல் சர்வீஸ்க்கு பணம் கொடுங்க, முடியலையா வந்து இந்த மாதிரி மீட்ல உடல் உழைப்பு கொடுங்க, அதுவும் முடியலையா லயனை பத்தி தப்பு பேசாம போங்க, இந்த கிளப் நல்லா வளரும். அதான் உண்மை, சும்மா வந்து போகும்போது ஏழரை கொளுத்தி விட்டு போயிடுவாங்க. எல்லாம் நல்லா தான் இருந்தது மாப்பிள்ள, குலாம் அவருக்கு வேண்டிய ஒரு ஆளை கூட்டி வந்துட்டாரு, முக்கால் மணி நேரம் அந்த ஆள் அவரை பத்தியே பேசினார், பாத்தியா இல்லையா, பாத்தியா. கோபி நம்ம கோபி மஞ்சிரி கேட்டோம், அவர் வந்து கான் வச்சிட்டாரு, நீ செஞ்சுப்பார் வந்து. சார் சத்தியமாக சொல்கிறேன் சார், வேணுகோபால் தூங்கி ஒரு வாரம் இருக்கும், பார்க்குறவங்களெல்லாம் வீட்டில் திட்டுவார். ஏன் தெரியுமா, இந்த மீட்டிங் நல்லா முடிஞ்சு வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஏதோ அவர் பையனுக்கே கல்யாணம் நடக்கிற மாதிரி கடவுளை வேண்டி தான் வந்திருப்பார். அப்போ என்னென்னா இந்த மாதிரி சமூக அமைப்பில் இருக்கிறவன் தான் அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது. அதனால நீங்கள் இங்கே வந்திருக்க எல்லாரும் முதல்ல ப்ரௌடாக மகிழ்ச்சியாக இருங்க, அடுத்த ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே சட 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 சடன்னு நம்மளை பற்றி யோசிப்போம். நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தர்றது எல்லாமே என்னென்னா, நீங்கள் எவ்வளவு பெரிய பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தாலும் அச்சீவ் பண்ணால் நம்ம பேர் ஆட்டோமேட்டிக்காக தெரியும். அச்சீவ் பண்ணுற வரைக்கும் இந்த உலகம் நம்மளை திரும்பி பார்க்காது. அச்சீவ் பண்ணிட்டோன்னா எல்லோரும் சொல்லுவான், தோளில் தூக்கி நாங்கள் தாண்டா வளர்த்தோம்மா. இது உலகத்தோடைய இயற்கை. அப்போ என்னென்னா முதல்ல நான் சொல்லித்தர்றது என்னென்னா, ஈவினிங் டயத்தில் ஃபேமிலிக்குள்ளே வந்தோடனே ஷூவை ரிமூவ் பண்ணி உங்கள் பிளேசரை கழட்டினோடனே ஒய்ஃபை பார்த்து என்ன செலவுக்கு காசு வேணுமா சாப்பிட்டாச்சா படுத்து தூங்குன்னு சொல்லாதீங்க. அதுக்கு இங்கேயே லாட்ஜிலேயே தங்கிட்டு போயிடலாம். வீட்டுக்குள்ளே போனால் தயவு செய்து ஒரு அரை மணி நேரம் ஃபேமிலியோடு நீங்கள் பேசினா தான் லைஃப் நல்லாயிருக்கும். அனுபவித்து கை தட்டின 23 பேருக்கு மட்டும் நன்றி. அதில் லாஸ்டில் ஒருத்தர் பாருங்கள், அதுதான் அதுதான் ஹாப்பினஸ்ஸு. ஏன் தெரியுமா, இன்றைக்கி யாரும் யாரோடையும் பேசுகிறதில்ல. நான் சின்ன வயசில் சோறு சாப்பிடும்போது எங்கள் வீட்டில் மணி நாயின்னு ஒன்று இருக்கும், என் பேரும் மணி எங்கள் வீட்டு நாய்க்கு பேரும், அது அதுவாக அமைஞ்சிருச்சு. இந்த சோறு போட்டோன்னு அந்த நாய் என்ன தெரியுமா, அப்படி சாப்பிடும்போது ஒரு காலம் இப்படி வருட்டும். இன்றைக்கி நான் எந்த ரெஸ்டாரண்ட்டு போனாலுங்க சத்தியமாக சொல்கிறேன், போய் உட்காந்து ஆர்டர் பண்ணோன்ன, இப்போ நம்ம ஹியூமன் சைக்காலஜிக்கலாகவே அப்படி மோட்டிவேட் ஆகிட்டோம். ஒரு 10 நிமிஷம் நம்ம கையில் இதை நோண்டாமல் இருக்க முடியல. நான் இந்த மீட்டில் ஒரே ஒரு செய்தியை சொல்லி கொடுத்துட்டு போகிறேன், நீங்கள் வெஹிக்கிளில் போகும்போது கடவுளே கூப்பிட்டாலும் உங்கள் செல்ஃபோன் எடுத்து பேசிடாதீங்க. கடவுளை இந்த ஒரு மெசேஜ் போதும், கடவுளே கூப்பிட்டாலும், ஏன்னா அதை விட உன் உயிர் பெருசுங்கிற சிந்தனை உங்களுக்கு வேணும். பேசாதீங்க, கேட்டால் இன்கமிங் ஃப்ரீ அவுட் கோயிங் அப்படியே போடா. சார் உனக்கு ப்ராப்ளம் ஆகிட்டா பரவாயில்ல, ஒன்றுமே தப்பு செய்யாதவன் எய்தாப்பில் வந்து கை கால் போச்சுன்னா அந்த குடும்பப்படுற அவஸ்தை இருக்குது பாருங்க. சார் ஹெல்மெட்டுக்குள்ளே கொடுத்துட்டு தனியாக லூஸ் மாதிரியே பேசிட்டு போகிறான் சார். இப்போ ஒரு காலத்தில் செவிட்டு மிச்சினை வச்சுட்டா ப்ரெஸ்டீஜ் இஷ்யூன்னு நினைப்போம், இப்போ எல்லா பேரும் லூஸாகவே வாழ்கிறோம். அதில் இந்த ஃபோனு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ராத்திரி 3:30 எனக்கு ஃபோனு, மாப்பிள்ள நான் மாமா பேசுகிறேன், தாத்தா செத்து போயிட்டார்னு ஃபோனை வச்சுட்டாங்க. இப்போ வரைக்கும் பேசினது எந்த மாமா செத்தது எந்த தாத்தான்னு எனக்கு தெரியல. இதில் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை பற்றி 3/4 நேரம் பேசுவாங்க. டெக்னாலஜி வர வர நமக்கு ஒழுக்கம் போயிடுச்சு தெரியுமா சார். நான் இப்படி சொல்கிறேன் சார், எங்கள் அப்பாலாம் சாகிற வரைக்கும் அவருக்கு முன்னாடி நின்று பேச மாட்டோம்,
இப்ப நான் என்ன இந்த மேடையில் நினைக்கணும், சத்தியமா நான் இவங்களோட பிசினஸ் பீப்புள் கிடையாது, நான் பெரிய ப்ரொஃபஷனல் கிராஜுவேட் டாக்டர் மாதிரி கிடையாது, எனக்கு ஏன்டா இந்த டயஸ்ல மரியாதை, ஏன்டா இந்த போடியத்தில் நின்று 50 நிமிஷம் நம்ம பேசுறத ஒரு 500 பேர் கேட்குறாங்கன்னா இது எனக்கு கிடைச்ச மரியாதை இல்லை. நான் படித்த திருக்குறளுக்கும் கம்பனுக்கும் பாரதிக்கும் பாரதிதாசனுக்கும் புதுமைப்பித்தனுக்கும் கி ராஜநாராயணனுக்கும் ஜெயகாந்தனுக்கும் எஸ் ராமகிருஷ்ணனுக்கும் வாலிக்கும் வைரமுத்துவுக்கும் முத்தம் காமத்திற்கான விஷயம் இல்லை, இது பெண்ணை பெற்ற அப்பாக்களுக்கே தெரியுங்கிற நான் படித்த தமிழுக்கு மரியாதை கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நான் வாய வாடகை கூட்டே வாழ்றவன், தொடர்ச்சியா 4 நாள் மீட்டிங், என் மனைவிக்கு அப்புறம் என் மேல உயிரா இருக்கிறது நீங்க தான் சார். ஆனா சைட்ல கொஞ்சம் அப்படிதான் இருக்கீங்க. அவர் நினைக்கிறாரு, ஏண்டா நானே தண்ணி கொடுத்து நானே நொண்ணன்னு திட்டு வாங்கிக்கணும் சார். வேற ஒண்ணும் இல்லை, இதுல இருந்து அப்படியே எடுக்கலாம். இப்ப நான் இருமல் வந்தவனு தண்ணி கொடுத்தாருல, இதான் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாக்கும் உள்ள வித்தியாசம். இது ஆன் த ஸ்பாட் வரணும். இதுக்கு திருக்குறள் உண்டா? உண்டு. அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு, காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் ஞானத்தின் மானப்பெரிது. ஏண்டான்னா இவர் படிச்சுட்டாரு, கற்க கசடரை கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, படி படிக்க வேண்டியதை படி படித்தபடி நில்லு. இப்ப நான் பேசுறேன் உங்களுக்கு பிடிக்கல, உடனே சார் ஒரு ஜோக் சொல்லலாம், எந்திரிச்சு என்ன ஏகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கள் சோகப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு. இப் யார் இது? ஆனால் சார் என் ஒய்ஃப் வீட்டில் இருந்தால் 20 நிமிஷம் நான் பேசணும்னு அவள் பேசுவா, அவள் இல்லையேன்னு நினச்சி வந்தேன். என் ஒய்ஃப் மாதிரியே 3 மடங்கு இருக்கீங்க சார். இதான் அதாவது பாருங்க, இதான் ஹெல்த்தி டிஸ்கஷனுங்கிறது. இப்போ ஒரு தண்ணி கொடுத்தா 4 குரல் ஏன் சொல்ல முடியுதுன்னா, நான் யாரடா வாழணுமே இல்லைன்னு நினைக்கணும்னா என்னுடைய ஆசிரியரை நான் நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் வேற எதுவுமே சொல்லித்தர வேண்டாம். வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா இன்னைக்கு எல்லாரும் நான் கோச்சுக்காதீங்க, அண்மையில் சான் ஃப்ரான்சிஸ்கோலேருந்து நியூ ஜெர்சி வரைக்கும் நான் சுகி சிவம் அட்வொகேட் சுமதி 9 ஸ்டேட்டில் போய் பேசினோம். ஹூஸ்டனில் ஆளுக்கு 40 நிமிஷம் பேசினோம். அங்கே நாசா இருக்குங்க, பெரிய விண்வெளி இறங்கும், அதில் உலகத்தில் 10 பெஸ்ட் சயின்டிஸ்ட் இருக்கான், அதில் 6 பேர் இந்தியர்கள், முதல் 3 பேர் தமிழர்கள். எனக்கு என்னென்னா மகிழ்ச்சியாக இருக்கு, எங்கே போனாலும் மைக்ரோசாஃப்ட் வரல 72% வந்து இந்தியர்கள் இருக்கான், அதில் 43% தமிழர்கள் தான் ஒர்க் பண்ணுறான். நமக்கு பிரெயினை நம்ம சார் 2025 மோடி அமைதியாக இருந்தால் உலகத்துக்கே நம்ம கடன் கொடுக்கலாம். ஏன்னா திடீர்னு அவர் 8:45 பேசுகிறாருன்னா தான் நமக்கு பயமாக இருக்கு, என்ன சொல்லுவாரோன்னு தெரியல. சரி அதை பற்றி நமக்கு எதுக்கு, விட்டுருவோம். நம்மளுக்கு எதை பற்றியும் கவலை இல்லையே. நான்லாம் இது மாதிரி கூட்டம் முடிச்சுட்டு ஏதாவது அரசியல் கூட்டம் கேட்டால் என் டிரைவரை ஓரமாக இருக்க சொல்லி கேட்பேன். அதில் ஒருத்தன் கலப்புறான், கற்போடு இருப்போம், கற்பை வாழ்வோம், கற்பை வாழ வைப்போம் அப்படின்னா உண்மையான ஆள் போடலன்னு நினச்சி நான் கிட்டக்கு போனேன் மீட்டிங் முடிஞ்சோன்னு. டிரைவர்கிட்ட போனோன்னு அவன் கேட்குறான், எந்த வீட்டுக்கு போகணும் சார்னு. இது புரிஞ்சாதான் சிரிக்க முடியும். இன்னொருத்தன் கலப்புறான் மேடையில், கட்சி மாறுபவர்களை தூக்கிலிட வேண்டும். இதை நான் அதிமுகவில் இருந்த போதும் சொன்னேன், திமுகவில் இருந்த போதும் சொன்னேன், மதிமுகவில் இருந்த போதும் சொன்னேன், பிஜேபியில் இருந்த போதும், இப்போது கமல் கட்சிக்கு வந்த போதும் சொல்கின்றேன். அவன் எல்லாம் சொந்த செலவில் சுண்ணாம்பு கால் வேலை போடணும் சார். நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அருவறுப்பா இருக்கு. ஏன் தெரியுமா, நம்மளுடைய ஒரே ஆம்பிஷன் என்னன்னா, இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் சார், இல்லை ஒருவேளை பிரேஸ்லெட் ஆர்டர் கொடுத்துருக்கலாம், அது ஒரு 5 நிமிஷம் போது நல்லது பேசுகிறதுக்கு, வேற ஒன்றும் இல்லை. நம்ம அடுத்த ஜென்ரேஷனை டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும், வக்கீல் ஆக்கணும்னு நினைக்கிறத விட மனுஷனாக்கணும்னு முதல்ல நினைங்க சார். எங்கள் ஃப்ளாட்டில் சார் ஒருத்தர் TCS ஹெட்ஹெச்ஆராக இருக்கார், பிள்ளைய போட்டு வெளுக்கிறாரு. 8th ஃப்ளாட்லேருந்து ஓடி வந்து, ஏண்டா பிள்ளையாரு நீ வேலையை பாரு சார், செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்துட்டான், 2 லட்சம் ரூபா கட்டி சீட்டு வாங்கினேன், மாதம் 20,000 ரூபா செலவு பண்ணுறேன், இவனுக்கு ஆட்டோ ரிக்ஷா 1000 டாயாமா வச்சுட்டேன், செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்துட்டு சண்ணுக்கு முணுக்கு வித்தியாசம் தரல சார், சண்ணுக்கு முணுக்கு வித்தியாசம் தரலன்னா. அவன் சொன்னான், ஏண்டா லூஸ் போயில, அவனுக்காவது சண்ணுக்கு முணுக்கு வித்தியாசம் தரல, உனக்கு ஓன் சன்னது ஏன் சன்னதுன்னே தெரில, ஏன் பிள்ளைய அடிச்சுட்டு இருக்க விடுறா. இது புரிஞ்சாதாங்க சிரிக்க முடியும். அதில் ஒரு அம்மா பயங்கரமாக சிரிக்கிறாங்க, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இப்போ கவுண்ட் டவுன் மாதிரி 5 விஷயம் எண்ணிக்கங்க. அண்மையில் சென்னையில் குருநானக் காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்குது, சாருக்கு தெரியும்.
அங்கே போய் அந்த பிரின்ஸிபாலை பார்த்துட்டு, சென்னையில் மட்டும் 126 ஸ்கூல் இருக்குது இன்க்ளூடிங் கார்பரேஷன் ஸ்கூல், ஒரு எஸ்ஏ காம்படிஷன் நடத்துறதுக்காக நாங்கள் ஒரு 10 பேர் போட்டு ஆளுக்கு 10,000 ரூபா போட்டுட்டு 10th இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்காக வச்சோம். 126 ஸ்கூல்லேருந்து ஸ்கூலுக்கு 2 பேர் கலந்துக்கலான்னு எத்தனை பேர் வந்திருக்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. வந்தது வெறும் 23 பேர். அந்த 23 பேரும் பெண் குழந்தைங்க. அந்த 23 பேரில் 6 பேருக்கு போடுறதுக்கு செருப்பு இல்லை. 7 குழந்தைங்க ஸ்கர்ட்டில் கிழிசல் இருந்தது, உண்மை நடந்தது குருநானக் காலேஜ். ஆன் த ஸ்பாட் எக்ஸ்டம்பரா டாபிக் கொடுக்குற மாதிரி ஒரு மார்க்கர் எடுத்து போர்டில் எழுதினேன். தலைப்பு வந்து மனம் கவரும் மங்கை. நாங்களே பேப்பர்லாம் கொடுத்துட்டோம். 5-5 பக்கம் எழுதலாம். ஒரே ஒரு குறிக்கோள் தான், சினிமாவில் இருக்கக்கூடிய பெண்கள் பற்றியும் அரசியலில் இருக்கக்கூடிய பெண்கள் பற்றியும் எழுதக்கூடாது. 23 பேரும் எழுதி கொடுத்துட்டாங்க. அடுத்த சண்டே ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ட்டோம். ஃப்ரைடே வரைக்கும் நான் திருத்தலை. நம்ம ஃப்ரெண்டு சொன்னாப்பில் மாப்பிள்ள சண்டே வர சொல்லியிருக்கோம் படிச்சிட்டியான்னு. நீங்கள் நம்புறது நம்பாது உங்களுடைய விஷயம். சனிக்கிழமை காலில் 11:30 என் வீட்டு மாடியில் கொண்டு போய் ஜன்னலை திறந்து படிக்க ஆரம்பித்தேன். முடித்தபோது இரவு ராத்திரி 9:40. 23 பேரும் தமிழ்நாட்டினுடைய ஒரு பெண்ணை பற்றி தான் திரும்ப திரும்ப எழுதியிருந்தாங்க, வேற யாரை பற்றியும் இல்லை. 23 பேரும் மனம் கவரும் மங்கை என்கின்ற தலைப்பில் தன்னை பெற்ற அம்மாவினுடைய சிறப்பைத்தான் அந்த பிள்ளைகள் பதிவு செய்தார்கள். நீங்கள் பகவத்கீதையை படிக்கலாம், பைபிள் படிக்கலாம், குரான் படிக்கலாம். குரான்லேயும் அதான் சொல்லுது, தாயினுடைய திருவடி தான் சொர்க்கம்னு. இயேசுவை கல்வாரி மலையில் அடிச்சுட்டு போகும்போது, ஏன்னா விவிலியத்தை நான் எடுத்தனி படித்ததுனால சொல்கிறேன், அவர் சொல்கிறாரு இது எல்லாமே. இந்த சமயத்தில் கூட எனக்கு நல்லெண்ண சிந்தனைகள் வருதுன்னா எங்கள் அம்மாவுடைய மோட்டிவேஷன். அட, ஒரு பையன் எந்திரிச்சு துறவறி போகணும்னா அம்மா சொன்னா, உள்ளே போய் கத்தியை எடுத்துகிட்டு வாடானா. பையன் கத்தியை எடுத்து கொண்டு வந்தான். திருப்பி நீ வீட்டுக்குள்ளே போடானா. திருப்பி வந்தான். திருப்பி நீ கத்தியை எடுத்துகிட்டு வாடனா. 3 மாதம் கழித்து கத்தி எடுத்துகிட்டு வந்தான். இப்பயும் முடியாது போனா. திருப்பி 3 மாதம் கழித்து கத்தி எடுத்துகிட்டு வந்தா. இப்போ நீ துறவி ஆகலான்னா. அவன் கேட்டான், ஒரே கத்தி 3 மாதம் திருப்பி திருப்பி கொடுத்தேன், முடியாதுன்னா இப்போ ஏண்டான்னா. அதுக்கு அம்மா சொன்னா, இல்லைப்பா, துறவி ஆகணும்னா இன்பத்தை பிறருக்கு தந்து துன்பத்தை தனதாக்கி கொள்ள வேண்டும். நீ 2 தடவை கத்தியை கொடுத்தபோதும் பிடி ஒன்ட்ட சேஃப்டியாக இருந்தது, கூர்மை என்ன பார்த்து இருந்தது. இப்போ 3வது தடவை கூர்மை உன்னை பார்த்து இருக்கிறது, பிடி என்னை பார்த்து இருக்கிறது, நீ இப்போது துறவி ஆகலாம்னா. அப்படி துறவி ஆனந்தவனா சாமி விவேகானந்தர். எதிராக வானமே இல்லைன்னா ஜெயிக்கிறதுக்கு யாருடைய புஷ்அப்பும் பேக்கப்பும் தேவையில்லைங்க, ஜெயிக்கணுங்கிற வெறி இருக்கணும். அதுக்கு ஒரே எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சு, நான் இன்னைக்கு இல்லை இன்னும் 100 வருஷம் ஆனாலும் அதுக்கான தகுதியை உள்ளவர், நம்ம ராமநாதபுரத்தில் மணல் பரப்புகளில் பிறந்து வீடு வீடாக பேப்பர் போட்டு படித்து பேப்பர் பேப்பராக தலையங்க வந்து 3 பெட்டியோட ஜனாதிபதி மாளிகைக்குள்ளே போய் 2 பெட்டியாக வந்த ஒரே ஆள் நேத்திக்கும் இன்னைக்கும் கலாம் சார் தான். அடுத்து பிரதிபா பட்டில்னு ஒரு அம்மா இருந்தது, கிளம்பும் போது சேரையும் எடுத்துகிட்டு போயிடுச்சு. செக்யூரிட்டி சொன்னால், உண்மை இங்கேயே வச்சுட்டு போங்க, கோபுரசீல் இருக்குன்னா. எது சார் லைஃப்பில் அச்சீவ்மெண்ட்டுன்னா, அவர்கிட்ட இதே கேள்வியை கேட்டாங்க, நீங்கள் SLV-3 ராக்கெட் விட்டீங்க, அக்னி ஏவுகணை விட்டீங்க, எது உங்களுடைய ஒன்னமாந்தி பெஸ்ட்டுன்னாரு. அவர் பெங்களூரில் பேசிகிட்டு இருக்கும்போது நேஷ்னல் ஆந்தை போடும்போது லாஸ்ட் ரோவில் 2 குழந்தைங்க எந்திரிக்க முடியல. போய் என்னென்னு வாட் இஸ் த ப்ராப்ளம்னு பார்த்தாங்க. போலியோ அட்டாக் ஆன குழந்தைங்க எந்திரிக்க முடியல. உடனே ஆய்வுக்கூடத்தில் போகிறாரு, ஏன் ப்ராப்ளம் கேட்குறாரு. 4.5 கிலோ எடை உள்ள செயற்கை கால், முடியலை ப்ராப்ளம். உடனே யோசிக்கிறாரு, 36 மணி நேரம் முயற்சி பண்ணி விண்வெளிக்கு பயன்படுத்தக்கூடிய ராக்கெட்டினுடைய அலுமினிய தகட்ட தேய்ச்சி தேய்ச்சி ஒரு செயற்கை கால் கண்டுபிடிச்சு வெறும் 410 கிராம் எடையுள்ள காலை கொண்டு வந்து அந்த குழந்தைக்கு போட்டு அதையே ஆட வச்சு பாட வச்சு ஓட வச்சுட்டு பிரஸ் மீட்ல சொல்றாரு, என்னுடைய ப்ரொஃபசர் ஜான் பிரிட்டோன்னு நான் செயின்ட் ஜோசப் காலேஜில் படிக்கும் போது, தம்பி பிற்காலத்தில் நீங்க எல்லாம் சயின்ஸ் படிச்சு மேலே வந்தாலும் அடுத்தவன் அவனுடைய சொந்த காலில் நிக்க வைக்கிறதுக்கு உங்க படிப்பு உயர்ந்தா அதுதான்டா உங்களுக்கு எல்லைனாரு. அதை அவனுடைய சொந்த காலில் நிக்க வச்ச பாரு, அதுதான் என்னுடைய படைப்புல பெஸ்ட். ஒன்னும் இல்ல, அது நீங்க லைஃப்ல ஜெயிக்கணும்னா ராசி பலன் பார்க்கறத நிறுத்துங்க. எனக்கு கோமட்டுது டிவியை பார்த்தா. நான் பெரிய புராணம் படிக்கிறேன், ராமாயணம் படிக்கிறேன், ஆனா 1 ரூபா சைஸ்ல போட்டு வச்சு மிரட்டுறாங்க காலில். ரிஷபராசி நேயர்களை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நோக்காதுன்னு. லூசு பேல இருக்கிறது 4 திசை தானே. அப்புறம் 7 கலரை சொல்லி சட்டை போடாதேங்கிறான். அப்புறம் என்ன அமனக்கட்டையா போறதாவ. இந்த கல் விற்கிறவனை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, செங்கக்கல்லை தவிர எல்லா கல்லையும் சொல்கிறான் சார். சார், அச்சய திருதிக்கு காசு வாங்கினா கொட்டுங்கிறாங்க, கோச்சிக்காதீங்க. அச்சயம்ங்கிறது மணிமேகலை கையில் இருந்த பாத்திரம். என் ஒய்ஃபு பெரிய சயின்டிஸ்ட், அண்ணா யூனிவர்சிட்டியில் டாக்டரேட் வாங்கினவ.
டிரைவரை கூப்பிட்டா தெரியும்னு திருட்டு ட்ரெயினேறி அரை கிராம் காசு வாங்கிட்டு வந்தேன்னா ஆறு போன் செயின் எங்கம்மா கூட்டத்தில் எவனோ அத்து கொண்டு போயிட்டான்ட்டான். உங்களுக்கு என்ன சிரிக்கிறீங்க, என் போன்ல போச்சு சார். எனக்கு நான் இப்ப சொல்றேன் சார், வானமே இல்லை எதுன்னா அஜித் நடிக்கிறதுக்குனே பிறந்தவர் என்னை மாதிரி இருக்காரு. அது நான் அதை படித்தேன். அதுல ஒரு அம்மா குலவெறியோட என்னை சும்மா வச்சுக்கோம், அப்பா இப்பதான்ப்பா உயிரே வருது அந்த அம்மாக்கு. விஜய் ஏதோ ஒன்று சர்க்கார் என்ன கொஞ்சம் வெளியிலேருந்து திருடுறான்னா இங்கே, ஆனால் அந்த படத்தில் திருடுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. அது புரிஞ்சாதான் சிரிக்க முடியும். விடுங்க. அப்போ விஜய் சேதுபதி என்னமோ ஒன்று யார்த்தையும் இல்லாத ஒன்று பண்ணுறாரு. கமல் உண்மையிலேயே சொல்கிறேன், அவருடைய அன்பே சிவத்தை பார்த்து அஞ்சு நாள் நான் அழுதுருக்கேன். அவர் அந்த வேலையை தான் பார்க்கணும். ஏன்னா இந்த ஒரு நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிறேன் சார், கோச்சுக்காதீங்க. நம்ம ஊரில் சார் தர்மம்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். காமராஜர் வீட்டுக்கு எம்ஜிஆர் போகிறார் 1963. அன்னைக்கு காலைல நேரு ரேடியோவில் பேசுகிறார், இந்திய சீனா யுத்தத்துக்கு நிதி கேட்டு நான் உண்மையை பேசுகிறேன். புது அடுத்த ஜென்ரேஷனுக்கு குழந்தைங்களுக்கு புக்கை படிக்க சொல்லுங்கள். ஏன்னா ஊசியில் நூல் கோக்கிற இடத்துக்கு பேர் காதுன்னு பேர். அந்த காதில் நூல் போனால் சட்டையின் கிழிசல் சரி செய்யும். இறைவன் உங்களுக்கு தந்த காதில் நல்ல புஸ்தகங்கள் உள்ளே போனால் உங்களுடைய மன கிழிசல்கள் சரி செய்யப்படும். ரீடிங் ஹேபிட்ஸே இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு. படித்தா வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். இது அப்படியே வைங்க. காமராஜரை பார்க்குறதுக்கு எம்ஜிஆர் வராரு திருமலைப்புள்ள ரோட்டுக்கு. அங்கே ஒரே ஒரு செக்யூரிட்டி வாசலில் சொல்கிறான், இல்லை அவர் எக்மோர் ஸ்டேஷன் போயாச்சு. அப்போ ராத்திரி 7:30 இங்கே போட் மயில் கிளம்பிடுச்சுன்னா காலில் 10:30 தான் மதுரைக்கு போய் சேரும். ஸ்டேஷனுக்கு எம்ஜிஆர் வந்தானோன்னு பதறாங்க. ஏன்னா அப்போ அவர் உண்மையான சூப்பர் ஸ்டார், உண்மையான சூப்பர் ஸ்டார். சார் நீங்கள் எதை சொன்னாலும் இப்படி மாட்டி விட்டா எப்படி? அவர் வந்தோன்னு காமராஜர் ஸ்டேஷனை விட்டு கீழே இறங்கிடுறாரு. என்னன்னாரு, இல்லை நேரு யுத்தத்துக்கு நிதி கேட்டாரு 1963, நான் ஒரு 75,000 ரூபா கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். முதல் செக்கு இந்தாங்க 25,000 ரூபான்னு கொடுத்துட்டாரு. அதை வாங்கி பையில வச்சுட்டு மதுரையில் போய் இறங்கினோன்னா அப்போ தான் பிரஸ்காரம் தான், இப்போ அனிமூன் போனால் கூட கூட வருவாங்க இல்லை. ஆமாம், நான் அனிமூன் போனபோது என்னை கேட்டாங்க, உங்களுக்கு யாரை பிடிக்கும்னு ஒரு அம்மா, உன்னையே தான் பிடிக்கும் வாமான்ட்டேன். எங்கே போனாலும் பிரைவசியே இல்லாமல் இருந்தால் அப்புறம் என்னது? நான் உண்மையிலேயே சொல்கிறேன், பாரதி சொல்வான்ல எழுதுகோள் தெய்வம் எழுத்தும் தெய்வம்னு, நல்ல பத்திரிகையாளர்களை கைகூப்பி வணங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் இப்போ இந்த டிவியை பார்க்கும்போது நமக்கு பயமாக, தப்பான விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடாது. ப்ரெஸ் பீப்புள் கேட்குறாங்க, நீங்கள் போய் என்னங்க எம்ஜிஆர்த்தை கை நீட்டி வாங்கிட்டீங்கன்னு. காமராஜர் சொன்ன ஒத்த வார்த்தை சார், லட்சம் பேர் கேட்டான் இந்தியாவில் நேருவோடைய உரையை, கொடுக்கணுங்கிற மனசு ஒருத்தனுக்கு தானே வந்தது, அதனால தான் கை நீட்டி. சார் இவருக்கு தெரியும், செக்ரட்டரியேட்டில் வேலை பார்த்தாரு. சீஃப் மினிஸ்டருக்கு அப்போ 10 மெடிக்கல் சீட்டு, 100 அப்ளிகேஷன் வந்துருச்சு. சிஎஸ் சொல்கிறாங்க இப்போ மாட்டிக்க போகிறாரு காமராஜர். ஏன்னா ஜாதிக்காரர் கொடுத்துருவாரு, கட்சிக்காரர் கொடுத்துருவாங்கன்னு ப்ராப்ளம். 3 நிமிஷத்தில் 10 பேரை டிக் பண்ணி கொடுத்துட்டாங்க. போய் வெக்கத்தை விட்டு சிஎஸ் கேட்டிருக்காங்க, எப்படி சார் செலக்ட் பண்ணீங்க, நீங்கள் ப்ராப்ளத்தில் மாட்டிப்பீங்கன்னு. ஒன்றும் இல்லைம்மா, 100 பேருக்கு 10 பேர் நீங்கள், 100 பேருடைய அப்ளிகேஷனையும் எடுத்தேன், ஒரே ஒரு செகண்டு பார்த்தேன். அதில் தகப்பனுடைய கையெழுத்துங்கிற இடத்துல 10 பேர் கை நாட்டு வச்சான், இவன் பையன்தான் டாக்டர் ஆகணும்னு நினச்சேன், கொடுத்துட்டேன். இந்த ஜீவான்னு ஒருத்தர் திண்டுக்கல்ல பேசிட்டு காலில் இங்கே வந்து இறங்குறாரு. காலில் 11:30 இறங்கி வந்தோடனே சேப்பு சட்டை போட்டிருக்க ஒரு தோழர் போறாரு. அவன்கிட்ட கேட்குறாங்க, ஐயா ஒரு டீ வாங்கித்தா பசிக்குதுன்னு. அவன் திருப்பி கேட்டான், நேற்றுக்கு தானடா கட்சி மீட்டிங் பேசி பொதுக்கூட்டத்தில் 1816 ரூபா கொடுத்தீங்க, அதில் ஒரு டீ வாங்கக்கூடாதான்னு. ஜீவா சொன்னது, அது கட்சிக்கான காசே தவிர என் டீக்கான காசு இல்லையா. இப்போ காசு பார்க்கறதுக்குன்னே கட்சி தொடங்குறாங்க, அதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன். ஏன் இதெல்லாம் வேதனையோடு சொல்கிறேன்னா, மறந்துடாதீங்க, போலி சாமியார்களை நம்பாதீங்க, தாய் தகப்பனை நம்புங்க, நல்ல புஸ்தகம் படிங்க, குழந்தைங்களோட நேரத்தை செலவு பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருங்க. அதை விட ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா, விஜயை விட, அஜித்தை விட, அப்பாஸை விட, அமீர்கானை விட, சத்தியமாக சொல்கிறேன் அமிதாப் பச்சனை விட எனக்கு எல்லாருடைய படமும் பிடிக்கும். ஆனால் இது எல்லாத்தையும் விட நான் 10 வருஷமாக யாருக்கு ரசிகர்னா, என் தலைவன் வடிகள் தான். சார் இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு நானும் ஜெயிலுக்கு போகிறேன். ரவுடி தான் சார். ஒரே ஒரு சீன் சொல்கிறேன், ஒரு படத்தில் ஏதோ அவருக்கு ப்ராப்ளம் இருக்கும், மாடு குத்தி அந்த கூடையை மாட்டி நடிக்க விடுவாங்க தெரியுமா. சார் நான் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் கடந்த ஒரு வாரமாக விஜிலன்ஸ் வீக்கில் போய் பேசுகிறேன்,
கடந்த 17 வருஷமா டாக்ஸை கரெக்டாக கட்டினதுல வடிவேல் ஒரு ஆள். ஏன் தெரியுமா? எது தன்னுடைய ராசாவின் மனசுல எப்படி இருந்தாரு, ஏன் அங்கிருந்து நான் மைனஸ பிளஸ் ஆக்கிட்டாரு. நீங்க சார்லி சாப்ளின் முதல் டிராமா போட்ட போது ரெண்டு பேர் தான், கடைசியில் அவனுக்கு சாகும் போது உலகமே செலவிச்சுது. எல்லாருமே சாதிக்கிறதுக்கு தான் கடவுள் பிறந்திருக்கும். நான் இப்படி சொல்றேன், தாய் தகப்பனை மதிங்க, நல்ல புஸ்தகம் படிங்க, தாழ்வு மனப்பான்மையை தகர்த்தறிங்க, எது உங்க மைனஸோ அதை பிளஸ் ஆக்குங்க. இதை எல்லாத்தையும் விட, மனசை ஹாப்பினஸ்ஸா வைங்க. நல்லது செய்யறவங்களுக்கு உதவாட்டி கூட இடைஞ்சல் பண்ணாம இருந்தாலே பெரிய வெற்றி கிடைக்கும்னு சொல்லிட்டு என்னுடைய ஒரே ஒரு ஆசை உண்மையிலேயே இந்த மீட்டிங்கை ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு 40 மினிட்ஸு ரொம்ப அட்டன்டிவாக ஐ கான்டாக்டாக நான் நல்லா பேசினேன்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் சத்தியமாக நல்லா கேட்டதுனால என்னால் பேச முடிஞ்சது. நம்ம வேணுகோபால் சாருக்கு ஒரு ரவுண்ட் அப்ளாஸ் பத்தாது. நீங்கள் கவர்னராய் கூப்பிடாட்டி நான் வருவேன். என்ன செய்யணும் வாங்க. நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.